முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மணி இன் தி பேங்க் 2018 செத்ராலன்ஸோட இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப்காக யார் மோத போகிறா அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக் ராவில் வந்து அவர் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வச்சார், அதில் வந்து கலந்துக்கிட்டு அவர் வந்து சாம்பியன்ஷிப்பை ரீடெயினும் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற ராவில் வந்து செத்ராலன்ஸ் வந்து அவருடைய இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அவர் அகெயின் வந்து இந்த வாரமும் வந்து ஓப்பன் சேலஞ்சு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணி இந்த வாரம் நாளைக்கு நடக்க போகிற ரால இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து செத்ராலன்ஸ் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாளைக்கு பொறுத்து பார்ப்போம், கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மணி இந்த பேங்க் 2018 வந்து செத்ராலன்ஸோட யார் மோத போகிறா அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாபி லாஷ்லி. பாபி லாஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்ததுலேருந்து அவருக்கான ஒரு பெரிய ஆப்பனண்டே கொடுக்கல, பெரிய மேட்சஸ் எதுவும் கொடுக்கல. அவர் வந்து செத்ராலன்ஸோட இன்டர் கார்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக வந்து மணி இந்தி பேங்க்ல ஃபைட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு. இந்த வாரம் ராவில் வந்து பாபி லாஷ்லிக்கு வந்து ஒரு மணி இந்தி பேங்க்ல வந்து குவாலிஃபை மேட்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவருக்கு வந்து மணி இந்தி பேங்க்ல குவாலிஃபை மேட்சஸ் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செத்ராலன்ஸோட இன்டர் கார்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து மோதுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைனா அவர் வந்து குவாலிஃபை ஆகி மணி இந்தி பேங்க்ல வந்து கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன், லாயஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மணி இந்த பேங்க்ல வந்து செத்ராலன்ஸோட மோத போறதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு. இதுவும் ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்கு. லாயஸ் வர்சஸ் செத்ராலன்ஸ் இவங்க ரெண்டு பேர் மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பொறுத்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வர்சஸ் சாட் கேபிள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷன்ல இருந்தாரு, இப்போதைக்கு வந்து ராக் வந்து அவர் வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்லரா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறதாவும் அவருக்கு வந்து செத்ராலன்ஸோட வந்து இன்டர் கார்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தரப்போதாம் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இதையும் வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு ரூமர் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெரின் கோர்பன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்ல இருந்த வரைக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணார். அவர் வந்து WWE சாம்பியன்ஷிப்லாம் புஷ் பண்ணாங்க. ராக் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு புஷும் இல்லை. அவர் வந்து செத்ராலன்ஸோட வந்து இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப்காக வந்து புஷ் பண்ண போகிறதா வந்து ஒரு ரூமர் இருக்கு. அவர் வந்து மணி இந்த பேங்க்ல பெரின் கோபன் வர்சஸ் செத்ராலன்ஸ் ரெண்டு பேருக்கு மேட்ச் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜேசன் ஜோர்டன் வந்து இன்ஜுரியாகி வெளியில் போனார். அவர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறதா வந்து ஒரு ரூமர் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்தி பேங்க் 2018 வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து அவருடைய சாம்பியன்ஷிப் வந்து ஓப்பன் சேலஞ்ச் வைப்பார். ஓப்பன் சேலஞ்ச் வச்சா ஜேசன் ஜோர்டன் வந்து ரிட்டர்ன் ஆகி அவருடைய சாம்பியன்ஷிப்பில் வந்து மேட்ச்ல வந்து கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின், கெவின் ஓவன் அவங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ சொன்ன 5 பிளஸ் சாமி ஜெயின் வெர்சஸ் சாமி ஜெயின் அண்ட் கெவின் ஓவன் மொத்தமாக 7 வந்து யார் வந்து மணி இந்தி பேங்க் 2018 செத்ராலன்ஸோட மோதனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. Thanks for watching. Shut up and sit down.